ராகம் டிவி பேஜ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே வந்துட்டு சைபர் கிரைம்ல இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருந்தோம் என்ன ரீசனா தேவையில்லாம அன்வான்ட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது அதுக்காக தான் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ராகம் டிவிங்கிற அந்த பேஜ்ல வந்துட்டு தேவையில்லாம அன்வான்ட் வீடியோஸ் அன்வான்ட் போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பேஸ்புக் பேஜ் இருக்கு பாத்தீங்களா அதுல ரிப்போர்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஸ்கேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லை அது ரிப்போர்ட் போனீங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதில் நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இது குறித்து ஃபேஸ்புக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் மெயில் அனுப்பிட்டே தான் இருந்தோம் இந்த மாதிரி இந்த பேஜ் வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ யாருமே வந்துட்டு ராகம் டிவி ஆர்ஏ ஜிஏஎம் டிவி அப்படிங்கிற அந்த பேஜை வந்துட்டு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணா முடிஞ்ச அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது தேவையில்லாத கண்டென்ட் வராது ஸோ இந்த ராகம் டிவிங்கிற பேஜ் வந்துட்டு ஹேக் பண்ண காரணத்தினால என்னன்னா தேவையில்லாம அன்வான்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்காங்க இதுல சைபர் கிரைம்ல இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் இந்த மாதிரியான வரும் அப்படின்னு ஏன்னா ராகம் டிவி பேஜ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த பேஜை பார்த்துட்டு எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு உடனே இந்த வீடியோ பதிவு பண்றோம் எல்லா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ற மூலியமா என்னன்னா இந்த ராகம் டிவிங்கிற பேஜ் வந்துட்டு அன்பாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆவீங்க கண்டினியூஸா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் வந்துட்டு இத ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருங்க